வெற்றிமாறன் கிட்ட உதவி இயக்குனராக இருந்த தமிழ்ன்றவரோட இயக்கத்தில் விக்ரம் பிரபு தானாகாரன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக அஞ்சலி நாயர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எஸ்ஆர் பிரபு தயாரிக்க ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை 1997 வருஷத்தில் நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு விக்ரம் பிரபு ரொம்பவே கடினமாக உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி 9 கிலோ வரைக்கும் உடல் எடையையும் குறைச்சிருக்காரு. இந்த படத்தோட டீசர்லாம் ரிலீஸ் ஆகி எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்துச்சு. அதில் போலீஸ் பயிற்சியில் எப்படி தீவிர பயிற்சி அளிக்கப்படும், அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு டீசரில். சில தினங்களுக்கு முன்னாடி தான் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாது, நேரடியாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் தேதியை அறிவிக்காமல் இருந்தாங்க. இப்போ படத்தோட ரிலீஸ் தேதியையும் அறிவிச்சிருக்காங்க. 8 ஏப்ரல் இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகும்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. 13 மற்றும் 14 பீஸ்ட் மற்றும் கேஜிஎஃப் 2 ரெண்டு மெகா பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆவதால் படத்தை அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணி 8 ஏப்ரல் படக்குழுவினர் தேர்ந்தெடுத்திருப்பதாக சொல்லப்படுது. லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு.